சயின்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஸோ நீங்க ரொம்ப கேட்டுட்டே இருந்தீங்க சார், சயின்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் சார்னு கேட்டுட்டே இருந்தீங்க. சயின்ஸை பொறுத்தளவுக்கு மெயினா பாத்தீங்கன்னா மூணு பேர் கண்டிப்பா படிக்கிறோம். அந்த மூணு பேர் யாராருன்னா, குரூப் ஃபோர் படிக்கிறவங்க, டெட் படிக்கிறவங்க, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க. இந்த மூணு பேர் சயின்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்டா படிக்கணும். அப்போ குரூப் டூக்கு சார், குரூப் டூக்கு எப்படி தெரியுமா, அங்கே பாருங்க, நூறு படம் சயின்ஸ் இருக்கு, நூறு படம் சோசியல் இருக்குன்னா நூறு படம் சோசியல் தான் நல்லா படிக்கணும். ஏன்னா குரூப் டூட சிலபஸோட கட்டமைப்பு அதுதான். ஏன்னா அதில் தான் கொஸ்டின்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு. சயின்ஸ் என்னதான் நூறு படம் படித்தாலும் அவங்க உங்களுக்கு ஏழு எட்டுக்கு மேலே எடுக்க முடியாது. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறனால அவங்க சயின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லெவலுக்கு போவாங்க, ரொம்ப ஹெவி கொடுப்பாங்க, லாஜிக்காக ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அது ப்ரிலிம்ஸ் தான், அதனால சயின்ஸ், ஏன்னா மெயின்ஸுக்கும் சயின்ஸ் இல்லை குரூப் டூவில். அப்படிங்கும்போது குரூப் டூ படிக்கிறவங்களுக்கு சயின்ஸ் கம்மியாக படித்தாலே போதும். ஆனால் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு 195 எடுக்கணும், 175 எடுக்கணும்னா சயின்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் தானே. 15 வினா 20 வினா வருதுன்னா சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் என்னன்னா குரூப் ஃபோருக்கு நம்பி சயின்ஸ் படிக்கலாம். ஏன்னா 6 10 வரைக்கும் மீறி போக மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன கண்டென்ட்டுக்காக ஒரு டாப்பிக்காக ப்ளஸ் ஒன் புக்கு போவாங்க, ஆனால் ரொம்ப போக மாட்டாங்க. மேக்ஸிமம் 6 வரைக்குமே 15 வினா இருக்குன்னா 13 வினாக்கள் அதிலே கேட்டுருவாங்க. அப்போ அது நம்பி படிக்கலாம் குரூப் ஃபோர். லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு சயின்ஸ் தான் ஹீரோவே. 6 வரைக்கும் தெளிவாக படிச்சுக்கணும். ஆனால் ஒரு 4-5 கொஸ்டின் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லெவலில் போயிருக்காங்க. ஆனால் மெயினாக 6-10 படிச்சுக்கணும், மெயினாக 6-10 படிச்சுக்கணும், அதான் மெயின். டெட்டு படிக்கிறவங்க, டெட்டு பேப்பர் 2 இருக்கு பாருங்க, சயின்ஸ் மேஜர் இருப்பாங்க, சயின்ஸ் மேக்ஸ், அவங்களுக்கு இது தேவைப்படும். ரைட், இப்போ என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, இந்த சயின்ஸ் யாருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுது, இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் எழுதுறீங்களா ஓகே, லேப் அசிஸ்டன்ட் எழுத போறீங்களா ஓகே, டெட்டு எழுத போறீங்களா ஓகே, யாருக்கு தேவையோ அவங்க சூஸ் பண்ணிக்காங்க. சூஸ் பண்ணவங்க என்ன பண்ணீங்கன்னா, டெலகிராம் குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்காங்க. வரக்கூடிய 21 பிப்ரவரி 21 உங்களுக்கு ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம். இந்த ஷெடியூல் படி உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணணும்னா, பாடங்களை நடத்தி வீடியோஸோட கொடுப்போம். என்ன சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸுக்கு மொத்தம் 3 ஸ்டாஃப். எத்தனை ஸ்டாஃப், மொத்தம் 3 ஸ்டாஃப், 2 ஸ்டாஃப் பிளஸ் நான் ஒரு ஆள், மொத்தம் 3 ஸ்டாஃப். நான் வந்து எனக்கு இந்த பாட்னி ஜுவாலஜி ஏரியாவில் நம்ம பயங்கர இன்ட்ரெஸ்டிங். நான் முன்னெல்லாம் 4 முன்னெல்லாம் சயின்ஸ்லாம் எடுத்தேன், யூடியூப்லேயே நான் வந்து சயின்ஸ் எடுப்பேங்க. யாராவது ஒருத்தர் அந்த சயின்ஸ் நான் எடுக்கும்போது நான் ரொம்ப காமெடியாக எடுப்பேன், ஒரு மாதிரி எடுப்பேனா, யாராவது வந்து எப்பா இது என்னப்பா இப்படி அதாவது சொல்லி விட்டாங்க, எப்பயோ ஒரு தடவை சொல்லி விட்டாங்க போல இருக்கு, அது ஏதோ நோய் மாதிரி பிடிச்சிக்கிட்டு நான் சயின்ஸுக்கே வரமாட்டேன். ஆனால் இது ப்ராப்பர் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, சார் ஜெயபால் சாரும் சரவண் சார் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே சயின்ஸ் மேஜர். சயின்ஸ் மேஜர் மட்டும் இல்லாமல் சயின்ஸ் கில்லாடினே சொல்லலாம், அது எப்பேற்பட்ட கான்செப்டையும் புரிய வச்சுருவாங்க. நேற்று மீட்டிங் போட்டிருந்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சில கான்செப்ட்லாம் சொன்னாங்க சயின்ஸில், மறந்து போயிட்டேன். பெரிய கான்செப்ட் அந்த பாடம், ஆக்சுவலாக 12-13 பாடம், அந்த பாடத்தில் பெரிய கான்செப்ட், அது வித்தின் ஒரு 5 புரிய வச்சுட்டாங்க எங்களுக்கு. அப்போதான் நான் சொன்னேன், சார் இதே மாதிரி இவங்களுக்கும் புரிய வச்சிருவோம், யூடியூப்ல எல்லாருக்கும் நல்லா புரிய வச்சிருவான், அதான் மெயின் நம்ம இந்த வட்டம் ஒர்க்கே அதான் சொல்லிருக்கோம். இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் எதுவும் நீங்க பே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா குரூப் ஃபோர் இன்னும் கால்ஃபர் ஆகலை, லேப் அஸ்ட் இன்னும் கால்ஃபர் ஆகலை, டெட்டும் கால்ஃபர் ஆகலை. ஸோ அதனால வந்து நீங்க எதுவும் பேமெண்ட் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு காமன் சயின்ஸ் பேட்ச், இது ஒரு காமன் சயின்ஸ் பேட்ச். எந்த எக்ஸாம் எடுத்தாலும் 6-10 வரை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சிருக்கணும். ஆனா நீங்கள் பல கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க, கோச்சிங் சென்டர் படிச்சிருப்பீங்க, என்னோட பேட்ச்சில் படிச்சுட்டு இருப்பீங்க, கிருஷ்ணன் சார் பேட்ச்சில் படிச்சுட்டு இருப்பீங்க, ஸோ மோர் தென் எனி அகாடமி பேட்ச்சில் படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு ஸ்கீமில் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஒரு வாரத்தில் 50 வினாக்கள் மட்டுமே டெஸ்ட்டு, ஒரு வாரத்தில் 50 வினாக்கள் மட்டுமே டெஸ்ட்டு. சரி சார், டெஸ்ட் என்னைக்கு சார் அப்படின்னா, இப்போ டெஸ்ட்டை பொறுத்தவரை சண்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த சண்டேக்குள்ள எந்த தலைப்பு சொல்லியிருக்குமோ அந்த தலைப்பு ரிலேட்டட் வீடியோஸ் கொடுத்துருவோம். அந்த தலைப்பு என்ன பண்ணுவோம், வீடியோஸ் கொடுத்துருவோம். அந்த வீடியோஸ் கொஞ்சம் ஒரு நாள் லேட் ஆகுதுன்னா மண்டே எக்ஸாம் நடக்கும். ஏன்னா வீடியோக்களை பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க, அது வேற லெவலில் போயிருவீங்க நீங்க, புரிய உங்களுக்கு சயின்ஸே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது ஃப்ரீயாகவே நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க, டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு இந்த எந்த எக்ஸாம் வந்தாலும் நான் சொல்லி, நான் இப்ப இதை நடத்துறதே லேப் டெஸ்டுக்காக நடத்தல, டெட்டுக்காக நடத்தலாம், குரூப் ஃபோர்க்காக நடத்தலாம், காம ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணிட்டேன். நம்ம சாய்ஸ் புக்கும் போட்டிருக்கோம், 24 புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு, அது தரமாக ரெடி பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், அதை கண்ணில் காமிக்க மாட்டேன் உங்களுக்கு. வர 24 கண்ணில் காமிச்சிருவேன் உங்களுக்கு, ரைட்டா, வர 24 இந்த ஆர்டர் எடுக்க காமிச்சிருவோம். அந்த சாய்ஸ் நம்ம சயின்ஸ் புக் இருந்துச்சுன்னா இந்த பேட்ச்குள்ள இன்னும் ஈஸி. இல்லை சார் என்கிட்ட ஸ்கூல் புக் எல்லாம் இருக்கு, எனக்கு உங்கள் புக்கு வேணாம், அதுவும் ஈஸி தான். ஏன்னா ஸ்கூல் புக்கு அடிப்படையிலையும் வரிசையாக வரும், நம்ம சாய்ஸ் புக்கே அப்படி தான் வச்சுருக்கோம். ஆனால் பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து கொடுத்து நீங்கள் அந்த புக்கை பார்த்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன், நான் புக்கை காமிச்சு ரிவ்யூ கொடுப்பேன். அதே மாதிரி குறிப்பிட்ட சாப்டர் PDF கொடுக்குறேன், எப்படி ரெடி பண்ணியிருக்கணும் அதை பாருங்க, பார்த்த ஒரு ஐடியா கிடைக்கும் டபுள் கலரில். ரைட், ஓகே, புக்கு வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லை, அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி போயிடும், படிக்க வைக்க அது நல்லா இருக்காது, அது
அது ஒரு வேற மாதிரி போயிடும். அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு காமனாக இருக்கணும், நல்லா படிக்க வைக்கிறதுக்காக இருக்கணும். அதுக்காக தான் இந்த சயின்ஸ் வந்து புக்கு வாங்கினதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த குரூப்பில், ரைட்? ஸோ அப்போ இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. மூணு ஸ்டாஃப் உங்களுக்காக உழைப்பு போடுறாங்க. நான் இந்த இதில் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் நான் இதுக்குள்ளே வருவேன், மிச்சம் ஆறு நாளுமே சார் தான் வருவாங்க. ஏன்னா நான் தமிழ் வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த தமிழ் வீடியோவை வர மே மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியாவது மே மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்த பின்னாடி தான் நான் என்ன பண்ணுவேன், இதில் இன்னும் என்னுடைய எக்ஸ்ட்ரா ஒரு 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 பங்களிப்பை கொடுப்பேன். ஆனால் இதில் காமன் மோட்டிவேஷன் ஆடியோவாக இருக்கட்டும், சயின்ஸில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரிக்காக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சே நான் கொடுப்பேன். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாடத்தை எப்படி படிப்பது, காலையிலேயே வீடியோ கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி படிப்பதுன்னு ஒரு வீடியோ, அந்த டாபிக்ல இருக்கிற சின்ன சின்ன முக்கியமான பாயிண்ட் வீடியோ, அது போக அந்த பாடத்தை நடத்தின வீடியோ. ஸோ இந்த மாதிரி கிளியர் கட்டாக அந்த வீடியோஸை நிறையா கொடுப்பாங்க. அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கலாம். இது அவங்க அர்ப்பணிப்போட உழைப்பை போடுறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆனாலும் அர்ப்பணிப்போட உழைப்பு போடுறாங்க, நானும் அர்ப்பணிப்போட உழைப்பு போடுறோம். இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இதை பொறுத்தவரைக்கும் ஏன் சார் நீங்கள் பேட்சாக போடுங்க சார், வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுங்க, ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுங்க, அப்படி இப்படிலாம் கேட்குறீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முதல் நாங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு அறிவிப்பு இல்லாதனால நாங்கள் இது வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறத முதல் ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிங்க. ஷெட்யூல் 6th to 10th போது நீங்கள் சும்மா படிக்க ஆரம்பித்து போய்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. பட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது தேவைன்னா பேட்ச் போட்டுக்கலாம். அப்போ டைம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இருக்கிற பேட்சை பார்க்கறதுக்கு தான் நேரம் இருக்குது, அண்டு போதும் இந்த புக்கு இருக்குன்னு பார்க்க நேரம் இருக்குது. அப்போ தேவை இருப்பின் கண்டிப்பான முடியல சார். அப்போ நாங்கள் பேட்ச் நீங்கள் போடுவீங்கன்னு நாங்கள் நம்புறோம்ல சார். அதான்ப்பா இது பேட்ச் மாதிரி தான், என்ன ஃபீஸ் வாங்கலை அவ்வளோதான். அதுக்காக எங்கள் சும்மா விட்டுமா, 50 questions தரமாக வைக்க மாட்டோமா, வீடியோக்கள் தரமாக கொடுக்க மாட்டோமா, ஒவ்வொரு வாரம் நச்சுன்னு நடத்தி கொடுத்துருவான், அழகாக முடிக்க வச்சு விடுவான், அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதுலேயே உங்களுக்கு நல்லா மோர் பெனிஃபிட் தானே. இது பேட்ச் மணிக்கு தான், என்ன ஃபீஸ் வாங்கலை அவ்வளோதான் விஷயம், ரைட்டாங்க? ஸோ இன்னிலேருந்தே ஜாயின் பண்ணிக்காங்க. நேற்று என் பர்த்டே அன்னைக்கு நேற்று அனௌன்ஸ் பண்ண நினச்சேன், பட் எங்கள் சேர்மன் சாருக்கு அதுன்னு நிறைய கமிட்மெண்ட்னால அங்கே நின்று போயிட்டேன். அதனால தான் இந்த வீடியோவில் வர முடியல. ஸோ பார்த்துக்காங்க, ஸோ யூஸ் பண்ணிக்காங்க. யாரும் கட்டாயப்படுத்தலை, உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்காங்க. சாய்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து கிளீன் அண்ட் கட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ண முடியும். அதே நேரத்தில் கிறிஸ்டன் சார் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு சயின்ஸ் கொடுக்க வச்சு படிக்க வச்சு தான் இருக்காரு, அங்கேயும் ஜாயின் பண்ணிக்காங்க. மோர் தென் ஹெல்ப்பாக இருக்கும். அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி போகும்போது அது யூஸ் பண்ணிக்காங்க நிறையா, ஒரு மோர் பெனிஃபிட்டாக தானே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம், ரைட்டாங்க? ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரெஃபர் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னொருத்தருக்கு படிக்கிறதுக்காக உதவி பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, புரியுது? உங்களுக்கு நல்லா இருப்பீங்கன்னா சொத்து சோகம் அப்படி சொல்ல வரல, மனசு ரீதியாகவே அப்படி ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வரும். நிறையா பேர் ஹெல்ப் பண்ண எண்ணங்களே அது ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வரும், புரியுது உங்களுக்கு? எனக்கு ஏஜ் வந்து கரெக்டாக 31, ஆனால் என்னை பார்த்தா ஒரு 22-24 பயம் மாதிரி தான் இருப்பேன். காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு உதவி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவான எண்ணங்கள் சுற்றி நம்மளை சுற்றி இருக்கும். என்கிட்ட ஒரு சூழ்நிலை வந்து பேசிட்டு போகிறோன்னா 10 நிமிஷத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும் அந்த. ஏன்னா நம்ம எண்ணங்கள் வந்து சுத்தமாக இருக்கும்போது, நல்ல எண்ணங்களோடு செய்யும்போது நம்ம பாசிட்டிவாகவே இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். இதேமாதிரி படிக்க வைக்கிறாங்கடா, டே இப்படி சேரா தம்பி, இப்படி சேர்றாக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம் நிறையா பேருக்கு, புரியுது உங்களுக்கு? தேங்க்யூ.